வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம். இன்றைக்கி நம்ம நல்லா ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைய பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய குழந்தைங்களுக்கு சப்பாத்தி பிடிக்காது, அதேமாதிரி வெஜிடபிள் சாப்பிட வைக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணியிருக்கிறதால ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. நம்ம இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம விதவிதமாக அடுக்கடுக்காக லேயர் லேயராக பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்கப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன், அதில் மெஷரிங் கப்பால் 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மாவு கூட நல்லா உப்பை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி தேவைக்கேற்ப ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஓட சேர்த்துடாது, நல்லா கலந்து பார்த்துட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சோம்னா நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தா மாவு நல்லா நான் சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். இதில் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன், எண்ணெய் ஊற்றி நான் மறுபடியும் பிசைஞ்சிட்ருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாவு சாஃப்டாக இருக்கணும். மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக தடவி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ நான் இன்னும் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன், அதில் இந்த சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு நல்லா பொடியை துருவினேன். கோஸ் எடுத்துருக்கேன், இந்த மாதிரி நல்லா பொடியை துருவிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு துருவின கேரட் நான் ஒரு 2 கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு வெங்காயத்தால் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தால் நிறைய மருத்துவ குணம் நிறைந்தது, நம்மளால் சூப்பில் மட்டும்தான் போட்டு குடிப்போம். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தியில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க, அதை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம உப்பு சேர்த்தோம்னாக்கா அந்த காய்கறிகளும் தண்ணி வந்துட்டு சப்பாத்தியில் நம்ம சேர்த்து மடிக்கும்போது ரொம்ப தளத்தலன்னு ஆகிட்டு நம்மளால் சப்பாத்தி மடித்து சுட்டி எடுக்க முடியாது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சப்பாத்தி மாவில் இருக்கிற உப்பே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுறோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி. இப்போ நமக்கு உள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு, மாவு நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் முன்னாடி விட நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு. இப்போ தான் மறுபடியும் ஒரு 1-2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கையில் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்தோம்னா மாவு இன்னும் நல்லா சாஃப்டாகிடும். இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா நான் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டேன். இப்போ நம்ம மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எந்த அளவு மாவு எடுப்போமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸில் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு இருக்க மாதிரி எடுத்தோம்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு மூடுறதுக்கு கொஞ்சம் பெரிய சப்பாத்தியாக உருட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் ஒரு சப்பாத்தி கட்டை போட்டிருக்கேன், அதில் கொஞ்சமாக நம்ம மாவு டஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு அதில் வச்சுட்டு நல்லா மெல்லுசாக உருட்டிக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு நல்லா மெல்லுசாக உருட்ட முடியுமோ அது மாதிரி நல்லா மெல்லுசாக உருட்டிக்கோங்க. நீங்கள் ரொம்ப மொத்தமாக உருட்டினீங்கன்னா நம்ம மடித்து சுடும்போது ரொம்ப மொத்தமாகிடும், அதனால் எந்த அளவுக்கு நல்லா மெல்லுசாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. இப்போ பார்த்தா நான் நல்லா மெல்லுசாக உருட்டியிருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் நல்லா மெல்லுசாகவே உருட்டியிருக்கேன். இப்போ இதில் நம்ம உள்ள ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய்யோ இல்லை பட்டரோ கூட நீங்கள் தடவிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் எண்ணெய் தடவிட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு செஸ்வான் சாஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் செஸ்வான் சாஸுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லை மயோனைஸ் கூட சில குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அது எதுவுமே வேண்டாம்னா நீங்கள் அதை விட்டுட்டு ஆயில் மட்டும் கூட அப்ளை பண்ணிவிட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த விஜிடபிள்ஸை வச்சு நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் செஸ்வான் சாஸ் எடுத்துருக்கேன், அதை ஃபுல்லாக நம்ம தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த விஜிடபிள்ஸை அதில் வச்சிடலாம். இப்போ நம்ம விஜிடபிள்ஸை போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணாமல் 2 சைடும் கார்னர்ஸில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் கொஞ்சமாக நம்ம நடுவில் கட் பண்ணாமல் அந்த ஓரத்தில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நேராக பார்த்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மடிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போ கட் பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி இந்த ஒரு சைடு எடுத்து மூடிட்டு இன்னொரு சைடு மூடிடுங்க. இதை எடுத்து அப்படியே நடுவில் நம்ம மூடி விட்டுடலாம்.
இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு எடுத்து நம்ம மூடி விட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நல்லா லேயர் லேயராக அடுக்கடுக்காக இருக்கும். அதே சமயத்தில் எல்லா அடுக்குலையுமே வெஜிடபிள்ஸோடு இருக்கும். நம்ம இதை சுட்டு எடுக்கும்போது நல்லா மேல் லேயர் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு எடுத்தோம்னா ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சுடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ அதில் எண்ணெய் போட்டுட்டு நம்ம ஃபுல்லாகவே நம்ம எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங் சப்பாத்தி அதில் வச்சிடலாம். நம்ம இதை வச்சுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு சுடக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம சுடணும். அப்போ தான் நமக்கு எல்லா சைடும் ஒரே மாதிரியே வெந்து வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா உள்ளையெல்லாம் வேகாது, மேலே மட்டும் கரிஞ்சி வந்துடும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கும்போது நல்லா கோல்டன் கலரில் வெந்து வரும். அதே சமயத்தில் உள்ளேயுமே மாவு ஃபுல்லாக நமக்கு வெந்து வரும். அதனால் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே விட்டுடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு வரும்போது நம்ம இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி போட்டோம்னா தான் நமக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு வரும்போது அது மாதிரி பெரட்டி போட்டுட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வர்ற மாதிரி சுட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சைடு நல்லா கோல்டன் கலராக வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இன்னொரு சைடும் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துட்ட பிறகு நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். நமக்கு நல்லா அருமையான ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அதே சமயத்தில் இது ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். குழந்தைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.